அதா புகழ் பிரதர் வாங்க. நீங்க இந்த படத்தை நடிக்கிறீங்க அப்படின்னும் போது சந்தான மன்னன் கிட்ட தான் அடி வாங்குவீங்கன்னு நினைச்சோம். அவரை தவிர மொத்தம் எல்லாத்தையும் அடி வைக்கிறீங்க போல. ஸோ புகழ் எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து ஆண்கள் தினம். ஸோ எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம் இல்லை, நான் ஒரு டைமில் வந்து மைக்கு வந்தால் ஜாலியாக பேசுவேன், இப்போலாம் மைக்கு வந்தாலே மயக்கம் வருது, ஏதாவது தேவையில்லாத பேசிட்டு போகிறேன்ட்டு அதுக்கு தான். ஸோ வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லா மீடியாவில் எல்லா யூடியூப் எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருக்கேன், சந்தான அண்ணன் வந்து எனக்கு வந்து ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி. நான் எந்த விஷயமா இருந்தாலும் ஆனால் நான் இங்கே போகிறேன்னா, இந்த ஒரு விஷயம் நான் பண்ணுறேன்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு அவருக்கு தான் நான் மெசேஜ் பண்ணுவேன், உடனே சூப்பர் சேலம் அப்படின்னாங்க. இந்த படம் சபாபதி முடிச்சுட்டு நான் அடையார்கிட்ட நான் காரில் வந்தப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, சார் இந்த மாதிரி வஞ்சகர் உலகம் டைரக்டர் வந்து ஒரு படம் பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணணும் அப்படிங்களா, சரி பண்ணிடுறேன், ஹீரோ யாருன்னா சந்தானம். அப்படியா, ஐயோ சபாபதி தான் நமக்கு வந்து ஒரு ரெண்டு சீன் மாதிரி பண்ணிட்டோம், இதில் வந்து த்ரோட்டா அண்ணன் கூட பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த மனித சாருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அடுத்து வந்து இங்கிலீஷில் வந்து ஏஜென்ட் 5000 சொல்லிட்டு ஒரு படம், அதில் நான் பண்ணுறேன். அதில் வந்து 5000 தான் எனக்கு வந்து சொன்னாங்க, சரி பரவாயில்ல ஓகே பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அதே போல் வந்து ஹீரோயின் கூட கெமிஸ்ட்ரி நிறையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு எனக்கு, ஏன்னா அவங்க ஒரு லாங்குவேஜில் பேசுவாங்க, நான் ஒரு லாங்குவேஜில் பேசுவேன், ரெண்டு பேர் லாங்குவேஜ் சூப்பராக இருக்கும், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்புறம் வேறு படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து சூப்பராக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் நானும் அண்ணனும், கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ எல்லோரும் தியேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள். லவ் யூ. ஓகே தானே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் பிரதர். பொதுவாக அந்த ஏஜென்ட்டுக்கெல்லாம்